வணக்கம் நண்பர்களே. 2026 ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நடிகர் விஜய், அவருடைய அரசியல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர். இப்படியான வார்த்தைகளை ரசிகர்கள் தங்களுடைய உதடுகளில் மட்டுமல்ல உள்ளத்துல மட்டும் சுமக்கல, மாறாக சுவரொட்டிகளா போஸ்டர்களா அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் அதாவது தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த நிலைமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள்லையும் பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ந்து இது மாதிரியான போஸ்டர் ஒட்டக்கூடிய கலாச்சாரத்தை விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் அவருடைய அரசியல் களத்தில் அவர் ஹீரோவா நிற்பாரா அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. குறிப்பா வந்து விஜய் அரசியல் களத்தில் குதிச்சாருன்னா அஜித் ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. தொடர்ந்து தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் விஜய்க்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். நடிகர் விஜய் தமிழ் திரைப்படங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் கால் பதிச்சப்போ ஒரு மென்மையான ஹீரோவாக தான் தமிழக மக்களால் பார்க்கப்பட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தன்னை மெருகேற்றிக்கிட்டு ஆக்ஷன் ஹீரோவாக தமிழக மக்களுக்கு அறிமுகமானார். அதே நேரத்தில் அவர் தன்னுடைய அப்பாவினுடைய நிழலில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தார். ஒரு காலகட்டத்தில் தன்னை ஒரு நிரந்தரமான சூப்பர் ஹீரோவாக தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிலைநிறுத்தினார். குறிப்பாக குழந்தைகளுடைய கதாநாயகனாகவே தன்னை மாற்றிக்கிட்டார். அந்த குழந்தைகள் எல்லாருக்குமே இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய வயது வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எல்லாருக்குமே விஜயினுடைய படங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். தலைவா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது டைம் டு லீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை முன்னிலைப்படுத்தி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டயத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த படம் வெளியாகலை, தடை விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் முதலமைச்சரை பார்க்குறதுக்கு தொடர்ந்து விஜய் கால்ஷூட் கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் ஜெயலலிதா கொடுக்கல. அந்த பீரியடில் தான் அந்த டைம் டு லீட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு. சரி, ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கும் நடுவில் அப்போ தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் விஜய்க்கு நடிக்க வந்த புதுசுலேயே எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டியிருந்தாங்க இங்கே போயஸ் கார்டனில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகருடைய ஃபோட்டோ, நடிகர் விஜயினுடைய ஃபோட்டோலாம் போட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்டர்ஸ்லாம் ஒட்டப்பட்டுச்சு. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது மாதிரியான போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு, அந்த துணியில் ஒட்டப்பட்டது. இதை அந்த வழியாக கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஜெயலலிதா வந்து அந்த போஸ்டர்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே கிளிக்கப்பட்டது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விஜயினுடைய படங்களுக்கு வந்து சில சில தடைகள்லாம் விதிக்கப்பட்டது. இது எல்லாமே ஏடிஎம்கே பீரியடில் நடந்தது அப்படிங்கிறத தாண்டி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்கள், அந்த பீரியடில் நாமக்கல் நினைக்கிறேன் ஐ திங்க், அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தங்கமணி சரோஜா இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசு பொருளாச்சு அந்த டயத்தில். அதாவது அதிமுகவிலிருந்து ரெண்டு அமைச்சர்கள் விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பப்பட்டு வந்தது. தொடர்ந்து அரசியல் களத்திலையும் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களும் அமைச்சர்கள் மத்தியிலையும் கூட விஜயை பற்றின பேச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. இது எல்லாமே சத்தமில்லாமல் போயிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு குடும்பத்துக்கு கீழே வந்து திரைப்படத்துறை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஆளக்கூடிய திமுக, அது மட்டும் இல்லாமல் கலைஞர் இருந்த காலகட்டத்தில் வந்து கலைஞர்களை பெரிய அளவில் ஊக்குவிச்சாலும் தியேட்டர்கள் கிடைக்கிறதுல பெரிய அளவில் தட்டுப்பாடு இருந்தது. குறிப்பாக விஜயினுடைய படங்களுக்கு அப்போ பெரிய அளவில் கெடுபிடிகள்லாம் இருந்தது. இப்படி தொடர்ந்து முடக்கப்பட்ட விஜய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல வளரணும் அப்படின்னு திட்டம் போட்ட பாஜகனால் ரெய்டுக்கும் உள்ளாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து போட்டார், ஊரே இல்லை, ஒரு நாடே திரும்பி பார்த்துச்சு. ஒத்த செல்ஃபியில் வந்து எனக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் மேலே ஏறி நின்றுக்கிட்டு விஜய் போட்ட செல்ஃபி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி எடுத்தது. தொடர்ந்து இப்படி ரெய்டு நடக்கக்கூடிய அளவுக்கு விஜயினுடைய பனையூர் இல்லம் வந்து பேசு பொருளாச்சு. அதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி தேர்தலெலாம் நடந்தது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 169 இடங்கள் நினைக்கிறேன், அதில் 121 இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் பெரிய அளவிலான வெற்றி பெற்று அந்த ஒரு குழு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் ஓரத்தில் மட்டும் நடிகர் விஜய் வந்து உட்காந்துக்கிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாரும் ஜெயிச்சுக்கோங்க நான் ஓரத்தில் உட்காந்து உங்களை பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஒன்று நடக்குது, அதுலேயும் விஜய் மக்கள் இயக்கம் வந்து எங்களுக்கு ஓட்டு நீங்கள் போடுறதுங்களா இல்லையோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பணியில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அம்மா உணவகம் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜயினுடைய ஒரு இயக்கம் சார்பாக தொடர்ந்து மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சவுத் சைடில் மதுரை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜயினுடைய மக்கள் இயக்கம் தொடர்ந்து அந்த ஏழைகளுக்கு சத்தமே இல்லாமல் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறது உள்ளிட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வட மாநில மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விஜய் மக்கள் இயக்கத்தின தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையில். சரி, நீங்களாம் யாருப்பா எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றை கொடி மட்டும் இருக்குது, அந்த கொடியில் ஒரு ஸ்டார் இருக்குது, அந்த ஸ்டாருக்கு நடுவில் விஜய் இருக்காரு. ஏன்னா விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய கூட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. விஜய் வந்து பார்த்திங்கன்னா தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னை ஒரு கிறிஸ்டினாவே அடையாளப்படுத்திக்கிட்டாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவரே சொல்லிட்டார். ஆனால் பாஜக அவரை விடலை. தொடர்ந்து அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்து விஜய் மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி அப்படி சொல்கிறது பழுத்த மரம்தான் கல்லடி போடும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விஜய் மேலே அரசியல் காய்கள் நகர்த்தப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஜெயலலிதா பீரியடில் அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பிச்சு. டிஎம்கே பீரியடில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் திரையிடுவதற்கு தியேட்டர்கள் கிடைக்கிறதுல பெரிய அளவில் சிக்கல் இருந்தது. பாஜக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. காங்கிரஸ் மட்டும் பார்த்திங்கன்னா விஜயை வந்து தன்னு பக்கம் இழுத்துக்கிறதுக்கான பெரிய அளவில் வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக காட்டுறாரு. ரஜினிகாந்த் வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவர் பாஜகவினுடைய தரப்புலேருந்து தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருந்தார். ஆனால் இங்கே போயிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் நட்டமாயிடும் அப்படிங்கிறத கமல் மூலியமாக அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா கமல் வந்து விஸ்வரூபம் படம் எடுத்தப்போ இந்த நாட்டை விட்டே ஓடுறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு ஜெயலலிதா அவருடைய அரசியல் ஆளுமைக்கு கீழே என்னால் நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டவர். அதுக்கப்புறம் வந்து சரி இப்போதைக்கு இனிமேல் படம்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையம் ஒன்று ஆரம்பித்தப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நிதிலாம் கேட்க ஆரம்பித்தார், மக்கள் கொடுக்கல. ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து நான் 300 கோடி ரூபாய் இழந்துட்டேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கமலஹாசன் சொல்லியிருந்தார். இது பக்கம் இந்த ஒரு பக்கம் என்ன அப்படின்னா நடிகர் விஜயால் வந்து பார்த்திங்கன்னா வட சென்னையில் நடந்த ஒரு எலெக்ஷனில் எலெக்ஷனுக்கெலாம் போட்டிட்டாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனில் தப்பான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணான்னு சொல்லிட்டு அவளை ரிஜெக்ட்லாம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா நடிகர்கள் அரசியலுக்கு வேணாமா வரலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அது பேசு பொருளாகிட்டே இருக்குது. ஆனால் இனிமேல் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, விஜயகாந்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயிச்சார், சிவாஜி தோத்தார், ரஜினிகாந்த் வர்றேன்னு ஏமாத்தினார், கமலஹாசன் வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, விஷால் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்றாரு. ஆனால் அவர் தெலுங்கர் அப்படிங்கிறத அடையாளம் காட்டி இங்கே வந்து வடசென்னையில் பெரிய அளவில் புறக்கணிச்சிட்டாங்க மக்கள். மக்கள் புறக்கணிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையமே அவரை புறக்கணிச்சிருச்சு. இது எல்லாமே தாண்டி இந்த திராவிட நாட்டில் எல்லாருமே திராவிடர்கள் தான், நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படின்னு குரல் ஒதுச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிறுபான்மையினருடைய முகமாக வந்து அடையாளப்படுத்தப்பட்ட விஜய் வந்து 2026 தேர்தலில் யாருக்கு, டிஎம்கேக்கு பெரிய அளவில் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து நிற்பார் அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து நடிகர்களுடைய வரிசையில் அரசியலில் குதிக்கக்கூடிய ஒரே ஒரு உத்தம ஆசாமியாக விஜய் மக்கள் இயக்கம் முன்னிலைப்படுத்துறது யாரன்னா நடிகர் விஜய் தான். சரி, விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவர் தனிப்பட்டு செயல்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா அப்பாவுடைய நலனில் தான் தொடர்ந்து இருந்தார், அவர் எப்படி தனிப்பட்டு செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அப்பாவையே எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் நான் அந்த மாதிரி அரசியல் கட்சியெலாம் எதுவும் ஆரம்பிக்கலை, நான் ஒரு இயக்கம் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத, அந்த எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு தன்னுடைய அப்பாவையே விலக்கி தான் சுயமாக தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறத நிரூபித்தவர் தான் நடிகர் விஜய். சரி, விஜய்க்கு போட்டியாக இந்த பக்கம் வந்து நடிகர் காலத்தில் அடுத்து 2026 தேர்தலில் உள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதிக்கு இருக்குது. அவர் தொடர்ந்து தொண்டு நிறுவனங்கள்லாம் வச்சு 1000 பேருக்கு மேலே வேலையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான தொண்டு நிறுவனங்களோட டைஅப் வச்சு மக்கள் மத்தியில் நிறையா தன்னுடைய 6வது அறிவான பகுத்தறிவை பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி புதுமையான முயற்சிகள் மூலிமா மக்களை ஈர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் விஜயோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஹீரோவாக மக்கள் மத்தியில் அறிமுகமாகி இன்றைக்கி சூப்பர் ஹீரோவாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு.
அரசியல் சம்பந்தமான படங்களை எடுக்கிறது. கத்தி படத்தில் பேசாத அரசியல் கிடையாது, இப்படி சர்கார் படத்தில் பேசாத அரசியல் கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரையுமே உரிச்சு எடுத்திருப்பார். ஸோ பாஜக அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தமிழ்நாட்டில் எல்லாமல் இருக்கணும்னா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஒரு வலுவான ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ 2026 வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம் தன்னா அரசியல் கட்சியில் இணைச்சிக்கிட்டு, தேர்தல் ஆணையத்தோடு இணைச்சிக்கிட்டு புதிய அரசியல் கட்சியை ஒன்று உருவாக்கி அப்போது தேர்தல் காலத்தில் குறிக்கும் போது, இப்போது மதுரையில் ஒட்டியிருக்காங்க இல்லையா போஸ்டர், என்ன போஸ்டர் ஒட்டியிருக்காங்க மதுரையில் இன்றைக்கி ஒட்டின போஸ்டரோட விளைவு தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் அதை பேச வச்சது. 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிங்கில் வந்து விஜய் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும், அந்த இடத்துல வந்து அவருக்கு அரசியல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் இருக்கிற மாதிரியுமான போஸ்டர் ஒட்டப்பட்டது. குறிப்பாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் அவரை முன்னிலைப்படுத்தி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க போகிறாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். விஜய் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அக்கறை கட்டுறாரான்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து பீஸ்ட் உள்ளிட்ட படங்கள்ல எல்லாம், விஜய் 66 உள்ளிட்ட படங்கள்ல எல்லாம் அவர் தொடர்ந்து நடித்து தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் விஜய் ரசிகர்கள் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரலை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய அளவில் இருக்குது. அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒன்றை விஜய் தொடங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிஜேபிலாம் நிற்க வைக்கிறது கூட ஆள் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட காலங்கள்லாம் இருக்குது. இங்கே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலெலாம் ஆள் கிடைக்கல அப்படின்னு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஏடிஎம்கே அப்படிங்கிறது இன்றைக்கி வலுவிழந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அடுத்து இருக்கக்கூடியது நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் மட்டும்தான், மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மட்டும்தான். மாற்றத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே மக்கள் நீதி மையத்துக்கு போகாமல் விஜயகாந்த் பக்கம் சாயாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டவுன் ஆயிடுச்சு, பாஜக லைட் லைட்டாக வந்து முன்னிலைப்படுத்தினாலும் சாதி அடையாளம் அது மட்டும் இல்லாமல் மத அடையாளம் பூசப்பட்டதுனால தமிழ்நாட்டில் அது வர முடியாதுங்கிற காரணத்தினால டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கமாகவும் புதிதாக கட்சி ஆரம்பித்தா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நடிகர் விஜய் தான். அதைத்தான் இந்த போஸ்டர் வந்து வலியுறுத்திருக்கு. இது விஜய் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு மட்டும்தான். ஆனால் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது அவரை கேட்டால் தான் தெரியும்.